ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். ஒரு அலையிலேயே சொல்லுமே. முதலாவது கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிற இடம் செழிப்பா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுமே. அங்க என்ன இருக்காது? அலறலோ பற்கடிப்போ சோகமோ துயரமோ இருக்காது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் தவிர கர்த்தர் நம்மளை விட்டு போனதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, உணர்வதில்லை. ஒரு வசனம் சொல்லுகிறது, பிசாசு போகும் பொழுது வரும்போது என்ன பண்ணாதான் தெரியாது, போகும்போது தெரியும். ஆனால் ஆவியானவர் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. வராமன் சொல்லுமே. நம்ம அபிஷேகம் எடுக்கும்போது கர்த்தரை தேர்ந்தெடுக்க போடும்பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னு நம்ம விசுவாசிப்போம். சில அனுபவங்களும் போயிருக்கும். நாளுக்கு நாள் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நீங்க உணராதபடி நம்ம வாழ்க்கை நரக வேதனையா இருக்கு. ஆனா இங்க கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. பராக்கிரமசாலினா என்ன? பராக்கிரமசாலினா ஹீரோ. ஒரு படத்துல ஹீரோக்கு என்னென்ன திறமை இருக்கு? எல்லா திறமையும் இருந்தாதான் அவன் ஹீரோ. சண்டை போட தெரியணும், வால் சண்டை தெரியணும், கம்பு சண்டை தெரியும், 100 பேர் இருந்தாலும் அடிக்கணும், டான்ஸ் ஆட தெரியணும், அப்புறம் குடும்பம் நடத்த தெரியணும், எல்லாமே தெரிஞ்சாதான் அவன் பேர் என்னது? ஹீரோ. ராமன் சொல்லுமே. அதே போல கர்த்தராகிய தேவனும் நம்மளுக்கு கொடுத்துருக்க வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்தவனா இருந்தா அவனுக்கு பேர் என்னது? சுத்த தமிழ்ல பராக்கிரமசாலியே. ராமன் சொல்லுமே. இப்ப சொல்லுங்க, நம்ம தான் ஹீரோ? நம்ம இத்தனை நாள் எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜீரோவா இருக்கிறதுனால நம்ம பராக்கிரமசாலியா இல்ல, நம்ம ஒண்ணுத்துக்கு உதவாதபடி இருக்கும். கத்தர் ஹீரோவா இருக்கிற அந்த கத்தர் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சாருன்னா நம்ம வாழ்க்கை பிரகாசம் அடையும். கரங்களை தட்டி கத்தர் மை செலுத்துமே. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் சில காரியங்களை உங்களோடு பேச கர்த்தர் விருப்பப்படுகிறார். 2 சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஒன்று வந்து தேவன் யாரை அழைக்கிறார் பாப்போமா. நியாயாதிபதிகள் 6:12 அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பைபிள் உள்ளவர்கள் இதுக்குள்ளதான் நாம் என்ன பண்ண போறேன், வசனத்தை எடுத்து சொல்ல போறேன். 1 அதிகாரத்தை படிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். ஆமென். ஒரு சொல்லுமே, இஸ்ரவேல் ஜனம் எகிப்து விட்டு வந்ததுல இருந்து போரெல்லாம் வெற்றி, அவங்க என்ன பண்ணுவாங்களா, பலிப்பீடத்தை எடுத்துட்டு போய் சண்டைக்கு முன்பாக முன்னாடி வச்சிருவாங்க. அங்க எதிர்க்கு நாட்டு வில்லன்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இவங்க கூட யார் இருக்கா? கத்தர் என்ற ஹீரோ இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே. கத்தர் என்ற பராக்கிரமசாலி உள்ள இருக்கும் பொழுது இங்க இருக்கிற அனைவரும் பராக்கிரமசாலியை வெளிப்பட ஆரம்பிச்சாங்க. கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துவோமா. ஆமென். நண்பு தேவ பிள்ளைகளே, கத்தர் இருந்தால் சொல்லுகிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தாங்களா சொல்லுங்களேன். அப்படி என்ன பொல்லாத காரியங்கள் செய்தார்கள்? பாகால் என்ற ஒரு தெய்வத்திற்கு பலிப்பீடத்தை கட்டி ஆராதித்தார்கள். யாரு? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமானது தேவனுக்கு விரோதமாய் சில காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். தேவனுக்கு பிடிக்காத ஒரே காரியம் விக்கிரக ஆராதனை. என்ன காரியம்? விக்கிரக ஆராதனை.
நம்ம கிறிஸ்டின்குள்ள வந்துட்டு ஒரு மொபைல் வாங்கணும்னா நல்ல நம்பர் இருந்தால் பாருங்க. பைக் வாங்கினா 8 நம்பர் வந்த ஒரு புது பைக்கு வாங்கலான்னு என் பைக்கை விற்கிறதுக்கு ஓஎல்எக்ஸில் போட்டால் நிறைய பேர் ஒரு சர்ச்சில் இருக்க ஒரு பிரதர் கால் பண்ணுறாரு, பாஸ்டர் நானும் சர்ச்சுக்கு போகிறாள் தான், பைக் என்ன நம்பர் சொல்லுங்கன்னு. எதுக்கு பிரதர், ராசி நம்பர் இருந்தால் பார்க்கலாம். யார், நம்ம கிறிஸ்துவர்கள். ராசி நம்பர் இருந்தால் போனால் இடித்து ஆக்சிடென்ட் ஆகாதா, ஆணி குத்தா பஞ்சர் வராதா, எல்லாமே நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் அன்பு தேவ பிள்ளைகளே. நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம தேவனை விட்டுட்டு வேற ஒரு தேவனை துதிக்க ஆரம்பிச்சா அங்க இருக்க நிலைமை, இஸ்ரேல் மக்கள் போற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தது. 40 வருடங்கள் கத்தரா அழக செல்லமா கூப்பிட்டு வந்தார். அவன் கேட்க உழைக்கல, ஒன்றும் செய்யல, அவன் அறுவடை செய்யல, உடை மாத்தல, ஒன்றும் பண்ணல. அவன் கூடவே சில்பரம் வளர ஆரம்பிச்சது. நம்மளால 3 நாளுக்கு மேல ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியாது. அவங்க 40 வருஷமா ட்ரெஸ்ஸை மாத்தலையே, அவர் ஆமேன் சொல்லுங்களேன். அப்படி அழகா வழி நடத்தி போற இடம் கானான் தேசத்தை கொடுத்து அவங்கள போஷித்த தேவன் இப்போ இவ விக்கிரக ஆராதனைக்குள்ள போனது நிமித்தமாய் தேவனை விட்டு இன்னொரு தேவனை வணங்கினால 7 வருஷம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன கொடுத்தாங்களா, படிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஆமென் 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம் மீதியானின் கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த 7 வருஷம் எப்படி இருந்ததா தெரியுங்களா, அப்படியே அடுத்த வருஷம் படிங்க. மீதியானரின் கை, மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால். ஆமென். இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் எப்படி இருந்ததா, பலம் கொண்டு இருந்தது. இதுவரையும் இஸ்ரவேல் மக்கள் பலனா இருந்தாங்க, ஏன்னா கர்த்தர் கூட இருந்தார். இப்ப கர்த்தர் கூட இல்லை, அதனால எதிரி இல்லைனா பண்றாங்க. என்ன சொல்லுவாங்க, கொசுக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கொசை பார்த்து பயப்படுற சூழ்நிலை, கொசுமா ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு அவங்க எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு விரோதமாக எழும்புவாங்க. நம்ம வேலை சனத்துலேயும் சரி, தொழில் சனத்துலேயும் சரி, நம்ம யாரையும் பார்த்து சாதாரணமாக நினச்சிருப்பாங்க, அவங்க திடீர்னு நம்மளுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க, பெரிய ஜாதியாக மாறி இருப்பாங்க. ஏன்னா உன் கூட இருந்த கர்த்தர் இன்னைக்கு என்ன இல்லை, இல்லை வராமன்னு சொல்லுவேன். நடந்த காரியம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ஆமென் மீதியானர் நிமித்தம் ஆமென் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும். இதுவரையும் ராஜா போல உலாவி கொண்டிருந்த இடத்துல தேசத்துல முழுவதும் சுதந்திரித்துக் கொண்ட இந்த இஸ்ரேல் மக்கள் கத்தர் இல்லாதனால் குகைகளிலும் கெபிகளிலும். அப்போ இஸ்ரேல் மக்கள் ராஜா போல இருந்தவங்க இன்னைக்கு என்ன நடக்குது, கர்த்தர் கூட இல்லாதனால ஐயோ கடன்காரன் வரான், ஐயோ எதிரி வரான், நான் ஒளிஞ்சிருக்கேன். இங்க எத்தனை பேர் சூழ்நிலை நிமித்தமா ஒளிஞ்சிருக்கீங்க, வாழ்க்கையில நன்மையை அனுமதிக்க முடியாதபடி, ருசி பார்க்க முடியாதபடி பயந்து ஒளிந்து நடுங்கிற வாழ்க்கை. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. தேவன் நம்மளோடு இல்லாததுனால நம்ம வாழ்க்கை நடுநடுங்கிற வாழ்க்கை, அலறிக்கொண்டிருக்க வாழ்க்கை, ஒரு பயத்தை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு காரணம் என்ன, கர்த்தர் உன்னோடு இல்லை. நீங்க செய்த பாவங்கள், நீங்க செய்ய தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால கர்த்தர் உன் மேல் கோபமா இருக்கிறார். கரங்களை வச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் என் மேல் கோபமா இருக்கிறார். அதனாலதான் பயம், கடன் பிரச்சனை, வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, பிள்ளைங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நெருக்கம். காரணம் தேவன் உன்னோடு இல்லை. இங்க இஸ்ரவேல் மக்கள் எங்க இருக்கிறாங்களா, சிங்க குகையிலையும் கெபியிலையும் படிங்க. அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டாங்க, நம்மளுக்கு சொந்த வீடை விட்டு ஊரை விட்டுட்டு வேலையை விட்டு திரிந்திருக்கிற அநேக கூட்டங்கள் நம்மளா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே, உண்மைதானே. அநேக தேசத்தை விட்டுட்டு உட்காந்துருப்போம், சொந்த ஊர்ல இடம்லாம் இருக்கும், இன்னைக்கு பழைக்க வழி இல்லாம நம்ம எங்கேயோ வந்து ஒரு இடத்துல என்ன பண்றோம், சின்ன வீட்டுக்குள்ள கூடாரமா உட்காந்து கொண்டிருப்போம். காரணம் கத்தர் உன் கூடாரத்தை விட்டு விலகி போனது நிமித்தமாய், நீ ராஜாவா இருந்த நிமித்தம் உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமில்லாம போயிடுச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஐயோ ஒரு பிள்ளைக்கு மஞ்சா காமலை, என்னது மஞ்சா காமலோட சேர்த்து அம்மை என்ற ஒரு நோய் தொத்திருக்கு, அது ஒரு கிருமி. சபைக்கு போய் மூப்பரா இருக்கிற ஒரு சபையில இருக்க ஒரு ஃபேமிலி,
அந்த குழந்தை ரொம்ப முடியாமல் போனது நிமித்தமா, அந்த குழந்தைக்கு 7 வயசு, ரொம்ப முடியாமல் போனது நிமித்தமாய் பக்கத்தில் இருக்க வார்த்தை வருது. அங்கே இருக்க ஒரு பூசாரிக்கு ஒரு மருந்து கொடுப்பார், கொடுத்தா உடனே சரியாயிடும். அது மூலிகை தான், ஒன்றும் இல்லை. என்னது? அது மூலிகை தான், அது ஒன்றுமே இல்லை. போனாங்க, கொடுத்தாங்க, அந்த பிள்ளை பொழைச்சது. பொழைச்சி வந்த அடுத்த 24 நாட்குள்ளே அந்த பிள்ளை இறந்து போச்சு. காரணம் என்ன? கத்தரை விட்டு பின்வாங்கி போனதுனால. ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்றேன், சகோதரி நீங்க மாந்திரிகத்துக்கு போயிருக்கீங்க இல்லைன்னாங்க. ஆமா பாஸ்டர், போயிருக்கோம். அது மாந்திரிகம் கிடையாது பாஸ்டர், பாய் தான், முஸ்லீம் தான். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. அவர் என்ன பண்ண ஜெபமால வச்சு பண்றாங்க. நம்மள எப்படி ஏமாத்துவாங்கன்னா, எப்படி ஏமாத்துவாங்கன்னா, இவரும் கடவுள் தான், அவங்களும் மாதாவை தான் கும்பிட்றாங்க. யார் பாய்? ஏன் மாதாவை கும்பிட்றாரு? இவங்க ரோமன் கேத்தலிக்ன்றதுனால இவங்களுக்கு அந்த வேலை தெரியல. இவங்க ரோமன் கேத்தலிக்ன்றதுனால மாதான்னு மாதா எல்லாம் ஒன்று தான், அங்கே பாயும் மாதாவுக்கே தான் வச்சு தான் என்ன பண்ணுறாரு, மந்திரம் போகுன்னா ஓதுறாரு. மந்திரம்ன்றது சொன்னால் பயந்துருவாங்கன்ட்டு ஓதுறாங்க. அந்த சகோதரி போய் படம் இன்றைக்கி குடும்பம் ரெண்டாக போய் கிடக்குது. ஆமை நண்பு தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நம்ம இழந்து போயிருக்க காரணம் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம விலகி போயிருக்கிறோம். இன்னைக்கு இங்க கிதியோன் இஸ்ரேல் மக்களோட ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்க இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்காங்க? 7 வருஷம் இடம் கிடையாது, குகை கூடாரம், இப்படிதான் வாழ்க்கை. இது மட்டுமல்ல, அவங்க ஏதாவது ஒரு பயிரிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த வில்லன்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பயிரை எரிச்சிட்டு போயிடுவாங்க. சரி, ஒரு ஆடு மாடு சம்பாரிச்சு அதை வளர்த்து கொஞ்சம் பெருசாலாம் ஆக்கலாம்னு பண்ணால், அந்த ஆடு மாடு வச்ச உடனே அவங்க ஆசீர்வாதத்தை கொள்ளை கொள்ளும்படியாக அதை வந்து அழித்துட்டு போகிறது அவங்க வேலை. படிங்க, 3-4 படிங்க. இஸ்ரவேலர்கள் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கரும் அவர்களுக்கு விரோதமாய் எழுந்து வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி, ஆமென், அவங்க விதைச்சாங்கன்னா போதும், 3 இடத்துல 3 திசையிலேருந்து வில்லனுங்க வராங்க, வந்து என்ன பண்றாங்களா படிங்கம்மா, காசாவின் எல்லை மட்டும் ஆமென், நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, நிலத்தின் விளைச்சல் என்ன பண்ணுவாங்க, எரிச்சிட்டு போயிடுவாங்க. அதை அவங்க எடுத்து போனாலும் பரவாயில்ல, விளைச்சலை கெடுத்துட்டு இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும், ஆமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பிரயோஜனம் படுத்தினான்னு வச்சுக்கலாம், ஆகாரத்தை ஆகிலும், ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஒரு ஆமென் சொல்லுவேன். அந்த காலத்துல சொத்து என்ன சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பேங்க்ல லாக்கர், எனக்கு இத்தனை கிரவுண்ட் இடம் இருக்கு, எனக்கு இதுல ஊர்ல எனக்கு சொத்து இருக்கு, என் பேர்ல எங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த காலம்? அந்த காலத்துல இடம் எல்லாம் கிடையாது, எல்லாம் பாக்குறதுலாம் இடம் தான். இடத்துக்கு மதிப்பு இல்லை. உங்களுக்கு மதிப்பு என்னன்னா, ஒரு ஆடு ஒரு மாடு இருந்தாவே நீ ஓரளவுக்கு நல்லா இருக்க. ஒரு 5 ஆடு 5 மாடு வச்சு தான் நீ தான் பணக்காரன். ஒரு 100 ஆடு 100 மாடு வச்சா நீ தான் கோடிஸ் வர. அதே நீ 200-300 வச்சா நீ தான் ராஜா, குட்டி ராஜா. எங்க இங்க கொஞ்சம் ஏதாவது வச்சு ஒரு ஆடு மாடு கொஞ்சம் முளைச்சா போதும், கொஞ்சம் நீ வசதியா வந்தா போதும், உடனே சத்ரு வகை தேடுவான். நீங்க சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவீங்க, அப்பா இன்னைக்கு வருமானம் வந்துச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்னு பாப்பீங்க, அன்னைக்கு தான் நோட்டீஸ் வந்து ஏற்கனவே வச்சவங்க உங்களுக்கு வச்சிருப்பாங்க, ஏற்கனவே மோதிரத்தோடு உங்களுக்கு மோதிரம் உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பிள்ளை பெருசானா நம்ம என்ன பண்ணணும், நோட்டீஸ் வந்தோனையும் நம்ம போட்டவனும் இருக்கிற வந்த காசு அப்படியே செலவாயிடும். கௌரவ பிரச்சனை, நம்ம எதை வேணா விட்டு கொடுப்போம், எதை விட மாட்டோம், கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு ராமேன் சொல்லுமே. இல்லை நோய் ஒன்று காத்து கொண்டிருக்கும், இல்லை வட்டிக்காரன் வாசல்லையே காத்து கொண்டிருப்பான். வருகிற வருமானம் வாழ்க்கைக்கு வீட்டுக்கு வராததுக்கு காரணம் கர்த்தர் நம்மளோடு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன் இல்லை? நம்ம தேவனை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தமாய். இஸ்ரவேல் மக்கள் ஆகாரத்துக்கும் இடத்துக்கும் இல்லாதபடி அழுது குமுங்கி கொண்டிருக்க மத்தியில் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனிடத்தில் முறையிட்டார்கள், அழுதார்கள். 7 வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த 7 வருஷம் உங்களுக்காக இருக்கலாம். இதை வச்சு தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 7 வருஷம் உபத்திரம், 7 வருஷம் நல்ல காரியம் சரி, வேதத்தில் நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இதை தான் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, 7 நாட்டு சல்லரி, 7.5 நாட்டு சனி. இந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்க, உனக்கு 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்குன்னு.
நீ உண்மையை நல்லது செஞ்சுப்பார், எத்தனை சனி பிடிச்சாலும் சரி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கத்திர போய் செலுத்துங்களேன். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, கத்திரத்தில் இவர்கள் முறையிட்டார்கள், நாங்கள் செய்தது பாவம், எங்களை விட்டுடுங்க. ஆண்டவரே என்ன, கர்த்தர் எழுப்பினார். யாரை எழுப்பினார் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் மத்தியில் ஒரு எங்கேயோ மூலையில் இருக்கிற, நம்ம வீட்டில் நம்மளை சொல்லியிருக்கலாம், நீ வேஸ்ட்டுன்னு, உங்கள் வேலை சனத்தில் நீ எல்லாம் வேலைக்கு வர்றதுக்கு லாக்கே இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு திறமை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். வாக்கப்பட்ட இடத்துல நம்ம கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்மளை திட்டிக்கொண்டே இருந்திருக்கலாம். நீ எல்லாம் வாழ்வது வேஸ்ட்டுன்னு கர்த்தர் அவர்களே தான் தேர்ந்தெடுக்கிறார். ராமன் சொல்லுமே, இஸ்ரவேல் ஜனத்தை இதுவரையும் பெரிய பெரிய ஜாம்பவான்களை அதை மீட்டெடுத்து வந்தவங்க யார், மோசே. மோசே கண்டு பார்வோன் சேனைகள் நடுநடுங்கியது. மோசே அரண்மனைக்குள்ளே வந்து நின்னாவே பயப்படுவான், ராஜா இன்னைக்கு எதை கொண்டு வர போகிறான், எதை நோயை கொடுக்க போகிறான், பயந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்தின தேவனை பார்த்து பயந்தார்கள். இப்போ இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் சூஸ் பண்ணுறார் யார, கிதியோன் என்ப ஒரு சகோதரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுமே. 14 படிங்க. கிராமத்துல இல்ல ஏதோ ஒரு மூலையில சேரி இல்ல இல்ல ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல அவனுக்கு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அதுல கடைசி புள்ள அவனுக்கு மரியாதையே கிடையாது. அவனை கூப்பிடுறாரு, என்னடா பண்ற அப்படின்னு. இல்ல ஆண்டவரே, நான் தூங்கி இப்பதான் எழுந்திருக்கேன், எனக்கு எங்கேயுமே கனமே இல்லை, சோகத்தில் இருக்கேன். சரி கவலைப்படாத, உனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தரேன், நீ தான் செய்ய போகிற. என்ன ப்ராஜெக்ட்? இஸ்ரேல் மக்களை நீ தான் காப்பா. ஐயோ, இவ்வளோ பெரிய ஜனத்தை நான் காப்பாற்ற போகிறேன்னா? ஆமாம், நீ தான் காப்பாற்றணும். படிங்க, 14 படிங்க. நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஆமென். இவ்வளோ பெரிய பொறுப்பை அவன்கிட்ட கொடுக்க அவன் பயந்து சொல்கிறான். படிங்க தொடர்ந்து 15 வரையும். சொல்லுங்களப்பா, பக்கத்தில் இருக்கும் கைகளை கொடுத்து சொல்லுங்க, உன்னைதான் கத்தர் தேர்ந்தெடுக்கிறார். பாட்டி தான் குடும்பம், கத்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்துவார். திரும்பி பார்க்குற அந்த பிள்ளை, பக்கத்தில் வயசான பாட்டி, இவங்ககிட்ட எடுத்து இவங்க எங்கே எழுந்திக்க போகிறாங்க, எங்கே கத்தர் யாவரையும் பெரிதாக மாற்றுவார். முடியாத காரியங்களை செய்கிறவரே கத்தர். கரங்களை தெரிய கத்தர் சொல்லுங்க. படிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன், அப்படியா ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், நான் எப்படி ரட்சிப்பேன், என்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை, எனக்கு சத்து இல்லை, எனக்கு உடம்பு இல்லை, அழகு இல்லை, திறமை இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை, என் குடும்பம் பெரிய குடும்பம் கிடையாது. படிமா, இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, இருக்கிற இதுலேயே மதிக்க முடியாத ஜாதியில் பிறந்திருக்கேன் நான், இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற என் குடும்பம் மதிக்கத்தக்க குடும்பம் கிடையாது, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற வீட்டில் இருக்கிற குடும்பம் அந்த குடும்பத்தில் நான். படிங்க, தகப்பன் வீட்டில், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறிய, நான் எல்லாரிலும் சிறியவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீலசனத்துலேயும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் சிரித்து போயிருக்கலாம், நீங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்களை மதிப்பில்லாதபடி இருக்கலாம், நீ வேஸ்ட் குப்பைன்னு சொல்லியிருக்கலாம். நான் இல்லை, என் பலன் அல்ல, என் தாளந்த அல்ல, எல்லாம் கிருப. சொல்லுமா, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்த அல்ல, எல்லாம் கிருப, கிருப 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 கிருப. கரங்களை தட்டி, கிருப 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 கிருப. கரங்களை தட்டி, கிருப 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 கிருப. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் ஏன் ஏன்.
என்ன நான் அழியல, என்ன தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. கஷ்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே. கிருப 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 இயேசுவே, கரங்களை தட்டி சொல்லுங்களேன். கிருப 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 சொல்லுங்களேன். படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் ஏன் நிற்கிற நிர்மூலம் ஆகாமலே இருக்கிற, ஆனாலும் வாழ்கிறேனே. சொல்லுங்களேன். படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிற நிர்மூலம் ஆகாமலே இருக்கிற, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிதியன் சொல்றான், நான் படிக்கல, எங்க வீட்டில் நான் கடைக்குட்டி, எங்க வீட்டில் இருக்க கூட என்னை மதிக்க மாட்டாங்க, நான் எப்படி போய் நான் இந்த தேசத்தை சந்திப்பேன். படிங்க அப்படியே. அதற்கு கத்தர், உன்னோட கூட இருப்பேன். கத்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்பா, நீ ஜீரோ தான், உன் கூட இருக்கிற நான் ஹீரோ இருக்கிறேன். ராமன் சொல்லுமே, பல ஜீரோ நம்போ, ஒரு ஜீரோ இல்ல, பல முட்டை பக்கத்துல முன்னாடி ஒன்று வந்து நின்னா அப்போ அதுக்கு வேல்யூ உண்டு. ராமன் சொல்லுமே, அந்த ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்ன அனுப்புறேன். படிங்க. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல ஒரு ஆளை, இங்க பாருங்க, உனக்கு முன்னாடி பல கூட்டம் இருக்கு, அதை பார்த்து பயப்படாத. நீ ஒரு அடிச்சுனா போய் ஒரு மனுஷனை போய் நான் அடிச்சிருவல்ல, ஒரு மனுஷன் எப்படி அடிப்பியோ அவ்வளோ பலம் இருந்தால் போதும், அவனை அடிக்கிறது போல இவ்வளோ ஜனத்தினை அடிக்க போற. ராமன் சொல்லுமே, படிமா. நீ மீதியானரை முற்றில் முறிய அடிப்பாய் என்றார். ஆமென். கரங்களை தட்டி கத்திரமே சொல்லுமே. எங்க வீட்டில் நேற்று எங்கள் மனைவி என்னை குத்து ஒன்னொருத்தவங்கிட்ட சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் மனைவிக்கிட்ட என்னை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. அந்த சாட்சியை எங்கள் மனைவி வந்து நேற்று ஒன்று சகோதரிக்கிட்ட சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சின்னா, எனக்கு பிறந்து குழந்தைய எடுத்துகிட்டு பெற்றுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களாம், ஓடு ஓடிச்சின்னு விழுந்தான். ராமன் சொல்லுவேமே, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பேராக இருக்கும், தரிதிர பிடிச்ச குழந்தை. எங்கள் அப்பா ஃபாரினில் வேலை செஞ்சிருந்தார், பிறந்த ரெண்டாவது வாரத்துலேயும் எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருப்போம் பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் கடைசி எங்கள் வீட்டில் ஆறு பிள்ளையில நான் அஞ்சாவது பிள்ளை. எனக்கு என்னென்ன பேர்னா, நோஞ்சா, நோயாளி, தரிதிரம் பிடிச்சவன், இப்படி பல பேர் எனக்கு உண்டு. ராமன் சொல்லுமே, இன்றைக்கி கர்த்தர் இந்த தரிதிரம் பிடிச்சனை வச்சு அநேக காரியங்களை கர்த்தர் ஆக்கும்படியாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் கிதியோனை தேர்ந்தெடுத்த போல் என் குடும்பத்தில் என்னை தேர்ந்தெடுத்தார். என் குடும்பத்தில் யாருமே என்ன பண்ணல, ரட்சிப்புக்கு வரல. எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் ரட்சிப்புக்குள்ளே உள்ளே வந்தேன். இன்றைக்கி ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த பையன்தான் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு. யாரும் எங்கள் அண்ணனை பார்த்து, எங்கள் அப்பா இறந்தவொன்னே முதல் வீட்டை விட்டு ஓடினது எங்கள் அண்ணன் தான். யார் காப்பாற்றுன்னு நினைக்கிறோமோ அவங்க போனாங்க. கடைசி வரையும் இன்னும் எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க. இப்போ தான் ஒரு மூணு நாலு மாதமாக இங்கே காலி பண்ணிட்டு வரும், எல்லாமும் போனாங்க. ஆமாம் என் அன்பு தேவப்பிள்ளையே, உங்கள் வீட்லேயும் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்கள் தேசத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் பகுதியில் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், உனக்கு படிப்பு இல்லாதபடி இருக்கலாம், உனக்கு அழகு இல்லாதபடி இருக்கலாம், கர்த்தர் உன்னோடு இருந்தாருன்னா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இல்லை சொல்லுங்களேன், என் தாலந்தல்ல, சத்தமா சொல்லுங்களேன், கைகளை தட்டி. கிருப 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 சொல்லுங்களேன். கிருப 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 கிருப. படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன் ஏன் ஏன்
நிற்கிற நிர்மூல மகாமலே இருக்கிற ஆனாலும் வாழ்கிறனே. குடும்ப வாழ்க்கையில எனக்கு குறிச்சு தருதுன்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல ஒரு கம்பெனியில் 10வது முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒரு சேட்டுக்கடையில் போய் வேலைக்கு போகிறேன். அந்த சேட்டுக்கடையை முழுத்தி மூடுற போல இருந்தாங்க. அந்த இடத்துல போய் நான் வேலை செய்கிறேன். ஒரே வருஷத்தில் அந்த ஆள் 5 வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டியதை ஒரே வருஷத்தில் சம்பாதிக்க ஆரம்பிச்சு. அந்த கடையில் சொல்லுவாங்க, ராசியான புள்ளப்பா இவர். வீட்டில் என்ன சொல்கிறாங்க, தரிதிரம் பிடிச்சது. எவ்வளோ மாற்றம் பாருங்க. படிக்கலை, உயரலை, பட்டதாரி ஆகல, ஆனால் பெரிய கம்பெனிக்கு மேனேஜராக கத்திரியை கொண்டு வந்தார். ஒராமின் சொல்லுங்க, ஒராமின் சொல்லுங்க. போகிற இடெல்லாம் நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன், ஆனால் என் டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆகும். நான் இருக்கிற இடம் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வரும். ஏன், அதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையும் நான் ஒன்றுமே இல்லாமல் சாதா மனுஷனாக இருந்தேன். தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். சொந்த வீடு, என் குடும்பத்தில் என் பிள்ளை இவன் தான் வீடு வாங்குவான். ஜாதகம் பார்த்து எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த பிள்ளைக்கு தான் வீடு வாங்குற ராசின்னார். ஆனால் வீடு வாங்க ராசி இல்லாத கத்தர் எனக்கு வீடு வாங்க கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுமே. அப்போது இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. தேவன் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாருன்னா வெறும் மண்ணை பொண்ணாக மாற்ற முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கத்தர் உன்னை பொண்ணாய் மாற்றுகிற நாட்கள் இது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலைஸ்தானத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். கத்தர் இந்த நாள் உன்னை தூக்கி எடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். அவன் கூப்பிட்டு, ஆண்டவர் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் என்ன பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்த முடியாது, எனக்கிட்ட என்ன இல்லை பலன் கிடையாது. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும், இல்லாமல் போகும், ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அடையாளம் வேணும் அப்படின்றான். உடனே அந்த தேவ தூதன், உனக்கு என்னப்பா அடையாளம் வேணும், நான் போய் உங்களுக்கு காணிக்கை எடுத்துகிட்டு வரேன், அது வரை நீங்கள் இங்கே தான் இருக்கணும். என்ன வேணுமா, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். வீட்டில் போய் என்ன பண்ணுறான், ஆடு மாடு டக்கு டக்குன்னு வெட்டுறான். வெட்டிட்டு அங்கே இருக்க மாம்சத்தை எடுத்துட்டு, அங்கே புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், கொடுக்க வரான். எடுத்து படிங்க, 6:19. உடனே கிதியோன் கர்வாணி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். சொல்லியிருந்தான், கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமே. இன்னைக்கு நம்ம என்ன காரியம் செய்தாலும் இது கத்த சித்தமா அப்படின்னு கேட்டு செய்வதல்ல. எத்தனை பேர் சொல்லிங்க, நான் கத்த சித்தத்தை கேட்டு தான் நான் செய்கிறேன்ட்டு ஒருத்தர் இருக்காது. ரொம்ப நெருக்கத்தில் தான் கத்திர சித்தத்தை கேட்பீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம், நஷ்டம், துன்பம் எல்லாம். இங்கே பெரிய ஒரு காரியத்தை கத்தர் பொறுப்பு கொடுக்குறான். இவன் தேவனை விசுவாசிக்கிற இருந்தால் பயம், அந்த பயத்தை நிற்பதற்கு கத்திரத்தில் அடையாளம் கேட்குறான். நம்ம அடையாளம் கேட்குறோமா? நம்ம அடையாளம்னா ஏசப்பா வார்த்தை கேட்குறதுக்கு ஆட்டோவில் போயினே இருப்பேன். எனக்கு இந்த வாக்குத்த வார்த்தை நல்லா வந்தான்னு ஏதாவது ஒரு ஆட்டோவில் அபசகனமாக எதாவது எழுதி அமைச்சிருக்காங்களா? இல்லை உங்கள் காலாண்டுலையோ இல்லை திரும்பி பார்க்குற எந்த இடத்துலையாவது அபசகனமாக வார்த்தை இருக்கா? வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளு. எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7:00 to 9:00 சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10:00 to 12:30 ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 to 1:30 ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7:00 to 8:00 சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, IFC எண் SBI எண்
1-800-000-22-66 கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299-72-33-55. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.